வகுப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் இருக்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்தியாவிலே தொடர்ந்து இயற்கை சீற்றங்கள் நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அது நிமித்தமாக உயிர் பலிகளும் நேரிட்டு கொண்டே இருக்கின்றன. என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, கடந்த நாளிலே அஸ்ஸாம் மாநிலத்திலே சுமார் இதுவரைக்கும் 81 பேர் வெள்ளத்திற்கு, நிலச்சரிவிற்கு, இயற்கை சீற்றத்திற்கு, கனமழைக்கு பலியாயிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து வங்கதேசத்திலே 122 ஆண்டுகளில் இல்லாத ஒரு மழை, தொடர் கனமழையிலே 59 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது பீகார் மாநிலத்திலும் தொடர் கனமழை நிமித்தமாக அங்குள்ள மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்குள்ள சாலைகளுடைய போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது நிமித்தமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வெள்ளப்பெருக்கிலே மக்கள் சிக்கியிருக்கிறார்கள். என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, குறிப்பாக கனமழையின் போது சுமார் 17 பேர் மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் அதிர்ச்சியாகவும் வேதனை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, பீகார் மாநிலத்திலே பகல்பூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வைஷாலி மாவட்டத்திலே 3 பேரும் மற்றும் சில மாவட்டங்களிலே ஓரிரு பேர் என்று சொல்லி 17 பேர் ஒரே நாளிலே பீகார் மாநிலத்திலே மின்னல் தாக்கி கனமழையின் போது உயிரிழந்திருப்பது வேதனையான ஒரு அதிர்ச்சியான காரியம். இயற்கை சீற்றங்கள் போது மக்கள் வெளியே வராமல் பாதுகாப்பாக இருக்க அரசாங்கத்தினால் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறார்கள். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, இந்த மக்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக இந்த கனமழையில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து பாதுகாப்பாய் மீட்கப்பட, தொடர்ந்து உயிர் பலிகள் நேரிடாதிருக்க குறிப்பாக இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இயற்கை சீற்றங்கள் நிமித்தம் உண்டாகிற அழிவுகள் தடுக்கப்பட கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திலே தொடர்ந்து இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள், அதிநிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகள் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரே தகப்பனே ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன சுவாமி. இந்த இயற்கை பேரிசிற்றங்கள் ஆண்டவரே, இந்த இயற்கை அழிவுகள் தடுக்கப்பட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடுவார்களாகில் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இயற்கை சீற்றங்கள் அழிவுகள், அதனால் உண்டாகிற உயிரிழப்புகள் தடுக்க முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணும் பொழுது சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்பொழுதும் பீகார் மாநிலத்திலே மின்னல் தாக்கி கனமழையின் போது சுமார் 17 பேர் பல மாவட்டங்களிலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் அஸ்ஸாம் மாநிலத்திலே வெள்ளத்திலே சிக்கி, நிலச்சரிவிலே சிக்கி சுமார் 81 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. வங்கதேசத்திலும் 122 ஆண்டுகளில் இல்லாத ஒரு பாதிப்பை நாங்கள் இயற்கை சீற்றத்தினால் பார்க்க முடிகிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட பேரிழப்புகள் ஆண்டவரே, பேரழிவுகள், உயிரிழப்புகள் தடுக்கப்பட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இயற்கை சீற்றங்கள் இவைகளெல்லாம் தடுக்கப்பட முடியாத ஒரு காரியமாக ஏற்கனவே உம்மால் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக இந்த அழிவு, அழிவின் நாட்கள் ஆண்டவரே குறைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. இப்பொழுதும் தேவ பிள்ளைகளாக என்னோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற சகோதரிகளோடு நானும் இப்பொழுது இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பீகார் மாநிலத்தில் உண்டாயிருக்கிற ஆண்டவரே, இந்த வெள்ள சேதத்தினாலே ஆண்டவரே தகப்பனே, இந்த கனமழை நிமித்தமாய் உண்டாயிருக்கிற அழிவு தடுத்து நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே இந்த தொடர் கனமழை நீடிக்காதிருக்க அந்த மழை கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படட்டும். அதே போல் அஸ்ஸாம் மாநிலத்தில் வெள்ளத்திலே சிக்கி தவிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீட்பு பணியில் ஈடுபட்டவர்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து
ஆண்டவரை வெள்ளத்து நிமித்தமாக கன மழை நிமித்தமாக மக்கள் பாதிக்கப்படாதிருக்க உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே அப்பா, அஸ்ஸாம் மாநிலத்திலும் அதே போல் பீகார் மாநிலத்திலும் கர்த்தருடைய ஆளுகை வரும்படியாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பெய்து வருகிற தொடர் கன மழை நிமித்தமாக எங்களுடைய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. சாலைகளுடைய போக்குவரத்தெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நீங்கள் மனம் இறங்கி இந்த பகுதியிலே காணப்படுகிற ஆண்டவரே, இந்த இயற்கை சீற்றங்கள் நிமித்தமாய் உண்டாயிருக்கிற ஆண்டவரே பாதிப்புகள் மாற்றப்பட்டு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப கிருபத்தாங்க. தொடர் கனமழை, அழிவுக்குரிய மழை நிறுத்தப்படட்டும். பீகார் மாநிலத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து மீட்கப்படட்டும். அதே போல அஸ்ஸாம் மாநிலத்திலும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் மீட்கப்படட்டும். இந்த நிவாரண பணிகள் எல்லாம் ஆண்டவரே சீக்கிரமாக நடைபெற்று முடிய மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப கிருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமீன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.